Hello all, welcome to Mother's Countless Recipe. என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறவன் என் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் குடிமான வரைக்கும் நல்ல கண்டென்ட் தான் வந்து காமிச்சுருக்கேன் என்னோடய வீடியோவில். ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு ஒரு ரெசிபியும் பண்ணலாம், நம்ம வீட்டில் வச்சு இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுன்னு அதெல்லாம் காமிச்சுருக்கேன். ஸோ என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும், அடுத்தது அப்டேட் வரும். ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி ரெசிபி வீடியோ காமிக்கல. இன்றைக்கி வந்து நான் எப்படி என்னோடய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் நான் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், நம்ம என்ன வந்து சோப்பு வச்சு தேய்ச்சா இல்லை டிஷ்வாஷரில் போட்டாலுமே ஓரளவுக்கு வந்து அதோடய ஷைன் வந்து கொஞ்சம் நாளில் போயிடுறது, அண்ட் சில டர்ட்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்கும் அதில் போகாது. ஸோ எப்படி அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அப்படியே என்னோடய அயன் தவா அண்ட் காஸ்ட் அயன் தவாலாம் நான் எப்படி அதையும் மெயின்டைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் என்னோடய சிமினியோட ஃபில்டர் வந்து நான் ஒரு 5 நாள் ஆச்சு க்ளீன் பண்ணல. ஸோ அதையும் வந்து எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் ஈஸியான்னு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி நான் சொல்கிறது எப்படின்னா, அதை பாருங்கள், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் இருக்குது, இதை நான் டிஷ்வாஷரில் போடுறேன், இருக்க ஷைனு. பட் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து சில சமயம் போகாது. ஸோ இங்கே இருக்கிறது, இதை நம்ம எவ்வளோ தேய்ச்சாலும் போகாது. ஸோ இந்த இதை பாருங்கோ, இதெல்லாம் என்ன ஸ்க்ரப் பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேலே இது போக மாட்டேங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி டெய்லி பேசிஸ் இல்லைன்னா கூட வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி கொஞ்சம் இன்னும் ஷைனோடு வச்சுக்கலான்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மேஜிக் க்ளீனிங் டூல் கிடைக்கிறது, இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரப்பர்னு சொல்ல முடியாது, இது எப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப ஃபைனாக நீங்கள் பார்த்தேன்னா இதில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே, அது என்னன்னு தெரியல. இதை பாருங்கள், இதை பார்த்தேன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல பிரிசில்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபைனாக. ஸோ இது வச்சு தேய்ச்சோன்னா இந்த கரை எல்லாமே போயிடும். அது எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதோ இங்கே இருக்குது. ஸோ இது ஒன்றுமே வேண்டாம், இது இப்படி பண்ணிங்கோ இல்லாட்டா இங்கே கொஞ்சம் இதை கட் கூட பண்ணிங்கோ நீங்கள். ஸோ இதை கூட கொஞ்சம் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம், இந்த மேலே இருக்கிற இதை கொஞ்சம் கட் பண்ணிங்கோ பண்ணிண்டு. இது நல்லா தேய்ச்ச பாத்திரம் தான், எங்கே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது தெரியறதோ அங்கே நன்னா இந்த மாதிரி இதை ரப் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இதில் இருக்கிற மைன்யூட் பிரிசில்ஸ் என்ன பண்ணுனா உங்களுக்கு அந்த அழுக்க எடுத்துரும். இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியறதான்னு தெரியல. இதை பாருங்கள், இதோ இங்கே ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, இதை பண்ணி காமிக்கிறேன். இதை நம்மளுக்கு டெய்லி பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பண்ணினோன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதுவுமே இந்த ஸ்டெயின் எல்லாம் இதில் இருக்கிறது நல்லா போயிடும், அண்ட் நல்ல ஷைன் இருக்கும். இது பாருங்கோ, இந்த மாதிரி வெறும்னா பிடிச்சுட்டு நீங்கள் அழுத்தி தேய்ச்சா போகிறோம். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டெயின் அண்ட் எங்கெல்லாம் அழுக்கு தெரியறதோ ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா டிவி பார்க்குறச்சே உங்களுக்கு பிடிச்ச சீரியல்லாம் பார்க்குற சமயத்தில் கூட எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சின்னு இருந்தால் போகிறோம், ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும். இதை பாருங்கள், இப்போ நான் தேய்ச்சிருக்கேன், உங்களுக்கே தெரியும் இப்போ முன்னாடி இருந்தது எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இது மாதிரி வரும், அது தேய்ச்சதுக்கப்புறம் இதெல்லாம் இதோட ஸ்டெயின் தான் இங்கே வந்திருக்கு. இது போகணுன்னா நீங்கள் இந்த பிரிசில்ஸை கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிவிட்டும் திருப்பி அப்போ இருக்கிறத அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கோ, ஸோ இதை பாருங்கோ எவ்வளோ நல்ல ஷைன் வந்திருக்கு பாருங்கோ. இதை ஹார்ட்லி வந்து இது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட இல்லை, ஐ திங்க் 200 or 100 எனக்கு ஞாபகம் கூட இல்லை. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இது பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கோ இங்கே இருக்கிற ஸ்டெயின்லாம் பாருங்கோ,
இது என்ன ஒரே நாள் நீங்கள் வச்சுன்னு பண்ணானா உங்களுக்கு கொஞ்சம் டீடியஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறச்சியே நீங்கள் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ வெறும்னா இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணியை வச்சு நீங்கள் நல்லா, ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் இது கம்ப்ளீட்டாக போயிடுத்து அது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தேன்னா இங்கெல்லாம் பாருங்கோ எவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு எப்படி இதை எடுக்கலான்னு காமிக்கிறேன். ஸோ அதை பாருங்க, இப்போ உள்ள இப்போ இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணியால் நம்ம தொடச்சுடலாம். இப்போ அடுத்தது இந்த கடாய் காமிக்கிறேன். இதில் பாருங்க வந்து எவ்வளோ இங்கெல்லாம் கரையாக இருக்குது. ஸோ இதையும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை பாருங்கோது இப்போ எந்த அளவுக்கு இருந்தது. இப்போ பாருங்க எப்படி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தேன்னா இந்த குக்கர் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஓரளவுக்கு முந்திக்கப்போ எவ்வளோ தேவையில்ல. அதான் நான் சொல்ல மாதிரி ஒரே நாளில் போகாது, நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அதை பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி 15 டேஸ்க்கு இருக்க ஒரு வாட்டி, ஒரு மந்த்லி ஒரு வாட்டி பண்ணேன்னா. இதை நான் ரொம்ப நாளாக பண்ணாமல் வச்சுருந்தேன் உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு. ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன்னா நல்ல ஒரு பாலிஷ் அண்ட் ஷைன் வரும் எல்லா பாத்திரத்துக்குமே. இதோ இந்த வாலில் இப்போ பண்ண போகிறேன். இதை பாருங்கள் இப்போ கொஞ்சம் பண்ணினத்துலேயே கீழே பாருங்கள் என்ன பாலிஷ் வந்துருக்கு இதில். இப்போ இந்த காஸ்ட் அயன் இல்லை அயன், இது அயன் கடாய். இதை எப்படி க்ளீன் பண்ணான்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லாக பிசுக்கு இருக்குது. நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த அடுப்பை ஏற்றிட்டுருவோம். ஃபஸ்ட்டு இந்த வெறும் டேப் வாட்டரை விடுங்கோ. உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது க்ளீன் ஆனமோ அந்த அளவுக்கு வாட்டரை மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த வினிகர் யூஸ் பண்ணுறேன்னா ஃப்ராஷ் கம்பெனி வினிகர் கிளீனர். இது வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம். எப்படியும் நீங்கள் அப்புறம் திருப்பியும் சோப் போட்டு நல்லா இதாக அலம்ப போகிறது. ஸோ இப்போ இந்த ஆயில் இருக்கிற இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் போகிறதுக்கு தான் நம்ம இந்த வினிகர் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த பேக்கிங் சோடா, இது எல்லாமே உங்களுக்கு நான் இதில் கொடுக்குறேன். இதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை போட்டு நல்லா ஒரு 10-12 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். இதே மாதிரி நீங்கள் வந்து தோசைக்கல் இருந்ததுன்னா கூட அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கல் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த தண்ணி விட்டு வினிகரையும் சோடாவையும் போட்டு இதை அதுக்குள்ளே இறக்கி நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் திருப்பியும் க்ளீன் பண்ணலாம். ஸோ இது இப்போ நல்லா கொதிக்கட்டும், நல்லா தலைபுலான கொதிக்கணும். இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நல்லா க்ளீன் ஆனோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி விட போகிறேன்னா இதுவும் நீங்கள் எவ்ரி மந்த் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணினேன்னா இதில் இருக்கிற அந்த ஆயில் ஸ்டெயின், அப்புறம் ஒரு மேலே ஒரு லேயர் ஆஃப் நம்ம ஆயில் வச்சு சமைக்கிறதெல்லாம் ஃபார்ம் ஆகிடும். கருப்பாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி ஆறுதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து வினிகர், வெறும் வாட்டர், டேப் வாட்டர், வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து கெமிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா அண்ட் வினிகர். இது போடுறதுனால தப்பு இல்லை. பிகாஸ் இதை நம்ம கொட்டிட்டோ திருப்பியும் நம்ம விம் லிக்விடோ நம்ம சோப்பு வச்சோ இதை நல்லா அலம்பிட போகிறோம். ஸோ நிறைய பேர் நீங்கள் சொல்ல, நான் கெமிக்கல் வினிகர் உடலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த அளவுக்கு போட்டால் தான் அந்த ஸ்டெயின் எல்லாம் உங்களுக்கு போகும். ஸோ அந்த பேன்லேருந்து எடுத்து நான் கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து இந்த பாத்திரத்தில் விட்டுருக்கேன். இதை விட்டுட்டு அடுத்தது இந்த பாத்திரத்தை போடுறேன். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். அதில் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் கொஞ்சம். அதுக்குள்ளே இதுலேருந்து நான் பேனை எடுத்ததை உங்களுக்கு நல்லா அலம்பி காமிக்கிறேன் எவ்வளோ தூரம் அழுக்கு போயிருக்கு பாருங்க. ஸோ இப்போ அந்த பேனை எடுத்தாச்சு. இதில் விம் லிக்விட் போட்டுருக்கேன் கொஞ்சம் நான்.
So in the scrubber, I'll nanna thechulla. So paarunga odha evlo alka adhil endu innu konjam rust aanadala vandirukku. Appa idha nanna eppadi idhila full ah paiyirukku paarunga pisukala inga oru full layer of pisukku irundhadu adha ellame ippa poiyidum. Ippa thirupiyum idha vanda nanna veyilla ஒரு 15-20 நிமிஷம் நம்ம காய வெச்சிட்டு இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு லேயர் ஆஃப் எண்ணெய் விட்டுட்டு திருப்பி நம்ம உள்ள வெச்சிரலாம். அப்புறம் திருப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க வினிகர் வெந்நீர்ல வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா போட்டு ஒரு 15 டு 20 டேஸ் இருக்க ஒரு வாட்டி பண்ணலாம். உங்களோட காஸ்ட் அயன் அயன் pan எல்லாமே நல்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியண்டா இருக்கும். நல்லா நீங்க மெயின்டெய்ன் பண்ணலாம். பட் இது காஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா இதல one coating of oil ஊத்தி தான் நீங்க வைக்கணும். சோ அது காயட்டோ அப்புறம் காமிக்கிறேன். அண்ணா அது ஃபுல்லா காஞ்சிருது. இப்ப கொஞ்சோண்டு நீங்க எந்த எண்ணெய் ஓடனா ஓடலாம். கோகனட் ஆயில் ஓடறேனா. கொஞ்சோண்டு எடுத்து டிஷ்யூ பேப்பரால நல்ல ஈவனா எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. என்னோட சிமினியோட ஃபில்டரை 20 டேஸ்க்கு மேலே ஆறுது. இதை காமிக்கணும்னு நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். எவ்வளோ ஆயில் ஸ்டெயின் இருக்குது பாருங்கோ. இந்த மாதிரி இதை எடுத்து உங்கள் சிங்கை நல்லா இந்த மாதிரி ஒரு வாஷரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்கோ. பண்ணிவிட்டோம். இப்போ நான் வந்து கெட்டிலில் வந்து ஹாட் வாட்டர் விட்டுருக்கேன். நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பேக்கிங் சோடா வினிகர் எல்லாம் போட்டு. பட் இது பெஸ்ட்டு இந்த ஸ்டெயின்னு அண்ட் இந்த அழுக்கு போகிறது பார்த்தேன்னா இந்த கிவியோட ட்ரைனேஜ். ஸோ இந்த பைப்பெலாம் நம்ம வந்து வாஷ்பேசின் பைப்பிலலாம் நம்ம எதாவது அடைச்சுன்றதுனா இந்த ட்ரைனேஜ் தான் யூஸ் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ட்ரைனேஜ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லா கடையிலையும் இது கிடைக்கும். ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ஒரு பேக்கெட் எடுத்து நல்லா இப்படி இந்த அழுக்கு மேலே அப்படி போட்டுருந்தோம்னா. இப்போ நான் வந்து கெட்டிலில் வெந்நீர் வச்சுருக்கேன். கெட்டில் இல்லைன்னா நீங்கள் நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் வெந்நீர் எடுத்துக்கோ. இந்த வாஷ்பேசினோட சிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இந்த வாஷரை வச்சு. ஸோ இப்போ நல்லா போட்டாச்சு. இப்போ இதில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க நல்லா ஹாட் வாட்டர் இதில் விட்டுடலாம். அகெயின் இதில் ட்ரைனேஜ் யூஸ் பண்ணுறோமேனு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். திருப்பியும் இதையும் நம்ம வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் இந்த ட்ரைனேஜ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. அந்த ஆயில் ஸ்டெயின் அண்ட் எல்லா ஸ்டெயினும் உங்களுக்கு அப்போ தான் போடுது. இப்போவே பார்த்துருப்பேன் நீங்கள் எவ்வளோ அழுக்கு சைடில் தனியாக வந்திருக்க பாருங்கோ. ஸோ திருப்பியும் நான் இன்னும் ஒரு ஜக் ஆஃப் ஹாட் வாட்டர் விட போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து டூத் ப்ரஷ் நம்ம வேண்டாங்கிற டூத் ப்ரஷ்ஷை வச்சு ஸோ இதில் கொஞ்சம் நம்ம வந்து ப்ரஷ்ஷாக அதை பாருங்க எப்படி க்ளீனாக எடுத்து பாருங்க அதுக்குள்ளே. ஸோ நம்ம ஓடுனா இன்னும் கொஞ்சம் ப்ரஷ்ஷை வச்சு இந்த கார்னர்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ப்ரில்லோ இல்லை விம் லிக்விடோ போட்டு இதை ஒரு வாட்டி திருப்பியும் க்ளீன் பண்ணிடுச்சு. இது பாருங்க கொஞ்சம் கூட ஒரு இடைவெளியில் கொஞ்சம் கூட பிசுக்கு இல்லை. நல்லா தொடச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வெயிலில் வச்சுட்டு திருப்பியும் நம்ம மாட்டிடணும். ஸோ எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கு. நீங்கள் என்ன வினிகர்லாம் யூஸ் பண்ணாலும் இந்த ட்ரைனேஜ் யூஸ் பண்ணி இந்த அழுக்கு போகிற மாதிரி வேற ஒன்றுத்துலேயும் போகிறது இல்லை. நான் பார்த்துட்டேன். வந்து கொஞ்சம் தொடச்சு விடலாங்க. ஸோ இப்போ இதை வெயிலில் வச்சு திருப்பியும் நம்ம ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு நம்ம திருப்பி அதை மாட்டிடலாம்.
ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சானா நீங்களும் அதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ரிவ்யூஸை. என்னோட சேனலுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பாய் அண்ட் தேங்க்யூ.